ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி அந்த என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். அதோட ஃபுல் டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதோட சிலபஸ் தமிழ்லேயே எல்லா டீட்டெயிலுமே பார்க்க போகிறோம். தமிழ் சிலபஸுமே இதில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாத்த பற்றியும் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக ஃபுல்லாக பாருங்கள், இந்த ஜாப் பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து வெறும் 12th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், 12th அதுக்கு மேலே முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், 12th தான் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதனால் டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட்டும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எல்லாத்தையுமே தமிழ்லேயே எழுதலாம். ஓகேவா? இப்போ வந்து என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அண்டர் கிராஜுவேட்டோட நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்த்துருவோம். இன்றைக்கி தான் 20/9/2024 அன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணாங்க நோட்டிஃபிகேஷன். 4/21/2024 அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஆர்பி சென்னை, ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் தான் மேக்ஸிமம் அப்ளை பண்ணுவாங்க. என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் பிரியும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். 20/10/2024 அன்றைக்கி லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 14th கிட்ட அந்த என்டிபிசி கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/10/2024. ஓகேவா? அந்த ரெண்டுத்துக்குமான லாஸ்ட் டேட்டை குழம்பிக்காதீங்க, அது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பேமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 22/10/2024 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 23/10/2011 வரைக்கும் அந்த அப்ளிகேஷனில் ஏதாவது மாடிஃபை பண்ணுன்னா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண கொடுத்த டீட்டெயிலை மாடிஃபை பண்ண முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, ஆதார் கார்டெல்லாம் மாற்ற முடியாது. மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் மாடிஃபை பண்ணுறப்ப 250 ரூபா தனியாக ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் முதல் தடவை அப்ளை பண்ணுறப்பே கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். நாளைக்கு நம்ம சேனலில் இந்த அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தனியாக வீடியோ போடுறேன். ஆல்ரெடி கிராஜுவேட் போஸ்ட்டுக்குமே எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் அப்ளை பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. சிபிடி எக்ஸாம் டேட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஆர்பி வெப்சைட்டை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்தோடனே கண்டிப்பாக நம்ம சேனல்லையும் சொல்லிடுவோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 வகையான போஸ்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி 4 வகையான போஸ்ட்டு. 2 டைப்பிஸ்ட் போஸ்ட்டு, 2 கிளர்க் வகையான போஸ்ட்டிங்க. ஓகேவா? வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3445 வேகன்சி சொல்லியிருக்காங்க. வேகன்சி கண்டிப்பாக அதிகமாகும், என்னால் 100% கேரண்டியாக சொல்ல முடியும். கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு ஒரு 8113 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்தையும் சேர்த்தா மொத்தமாக 11500 வேகன்சி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வேகன்சி 20,000 மேலே போயிடும், 30,000 வேகன்சி கூட போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணப்போ 35,000 வேகன்சி ரிலீஸ் பண்ணாங்க. வேகன்சி அதிகமாகும் ரயில்வே அதிகாரிகளும் சொல்லியிருக்காங்கன்றதால கண்டிப்பாக அதிகமாகும். இப்போ சான்ஸ் இருக்கிறப்ப அப்ளை பண்ணியிருக்கேன். வேகன்சி அதிகம் முடிஞ்சிச்சுனாக்கா அதுக்கப்புறம் அப்ளை பண்ண சான்ஸ் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஏஎல்பிக்கு அப்படி தான் ஆச்சு. டெக்னீஷியனுக்கும் வேகன்சி அதிகமாகிட்டாங்க அப்ளை பண்ண சான்ஸ் கொடுக்குறோம். புது போஸ்ட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னுமே ரிலீஸ் பண்ணலை. அதனால் இப்போ சான்ஸ் இருக்கிறப்பே டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட் எல்லா கேண்டிடேட்டுமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிருங்க. எக்ஸாம் எழுதுறதெல்லாம் அப்புறம
போயிடும் எல்லா அலவன்ஸும் சேர்த்து. பி டூ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றிலாம் தனியாக சொல்லியிருக்காங்க, அதை எல்லாத்தையுமே பார்ப்போம். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18-30 தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ பேண்டமிக்னால ரிலாக்ஸேஷன் 3 வருஷம் கொடுத்ததுனால எல்லா போஸ்ட்டுக்குமே 18-33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுவும் ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு தான் இந்த ஏஜ் லிமிட், ஓகேவா? ஜென்ரல் ஓசி வரவங்க. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். யாரான்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி, பிசி, டிஎன்சி, அது மட்டும் இல்லாமல் பிசிஎம் கேண்டிடேட் எல்லாருமே ஓபிசியில் தான் வருவீங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் தேவை. அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும். அதனால் இப்போமே போய் இ சர்வே சென்டரில் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கில் மட்டுமே 2022 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டுக்கு லெவல் 2 சேலரி 19900 ஸ்டார்ட் ஆகும். மற்ற எல்லாத்துக்குமே லெவல் 2 சேலரி தான். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30,000 கிட்டத்தட்ட ஒரு 28,000 மேலே டேக் ஹோம் சேலரி வரும். இதில் அந்த அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டுக்கு C2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருந்தால் போதும், அதே ஏஜ் லிமிட் தான், 361 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டுக்கு அதே லெவல் 2 சேலரி, C2 ஸ்டாண்டர்ட் இருந்தால் போதும், அதே ஏஜ் லிமிட், 990 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ட்ரெயின் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா லெவல் 2 சேலரி தான், A3 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். A3 தான் கொஞ்சம் அதிகமாக பார்ப்பாங்க, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க.
18 33 வயசு தான், 72 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓவரால் இந்தியா வேகன்சி. நமக்கு ஆர்ஆர்பி சென்னை ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்தில்தான் எவ்வளோ வேகன்சின்னு பார்க்கணும். அதே எல்லாத்துமே டேபிள் போட்டு கடைசியாக கொடுத்துருக்காங்க, அதை கடைசியாக பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 400 வேகன்சி வரைக்கும் ரெண்டு ஜோன்லேயும் சேர்ந்து வந்திருக்கு. வேகன்சியில் கொஞ்சம் நல்ல வேகன்சி தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஆர்பி கிராஜுவேட் என்டிபிசி கிராஜுவேட் போஸ்ட்டோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அதிலே பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் சிலபஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். 8113 வேகன்சிக்கு சொல்லியிருந்தாங்க, அதோட வீடியோவே எடுத்து பார்த்துக்கோங்க. டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த ஜாபுக்கும் அப்ளை பண்ணலாம், ரெண்டு ஜாபுக்குமே அப்ளை பண்ணலாம், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் ஏதாவது ஒரு ஜாபுக்கு தான் அப்ளை பண்ணுவாங்களா டவுட் கேட்குறாங்க, அப்படிலாம் இல்லை, ரெண்டு ஜாபுக்குமே அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், அதோட தம்ப்நெயில் தான் அது, அதோட வீடியோ லிங்க்குமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, எந்த இடத்துல தப்பு பண்ணுவீங்க, அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எல்லா லிங்க்குமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் கிராஜுவேட் ரெண்டுத்துக்குமே கம்பைண்டாக ஒரு டெலகிராம் பேட்ச் மூலமாக கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க, நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 8903-022-90 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசியோட கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டுத்துக்குமே ஒரே சிலபஸ் தான். ஒரே டெலகிராம் குரூப் மூலமாகவே இந்த என்டிபிசி எக்ஸாம் தேவையான மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் தமிழ் மற்றும் இங்கிலீஷில், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி ஜிகேக்கான தமிழ் மெட்டீரியல், அதற்கான ஷார்ட்கட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்க்கான பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி இந்த என்டிபிசிக்கு தேவையான ஃபுல் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ இருக்கிறவங்க பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் சிலபஸ் கவர் பண்ண முடியும். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆஃபர் ப்ரைஸாக 999 மட்டும்தான் சொல்லியிருக்கோம். பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டால் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபீஸ் அதிகமாயிரும், அதனால் இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. எந்த டவுட்னாலும் இந்த அட்மின் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவங்க டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். வேகன்சி வந்து இன்க்ரீஸும் அவ்வளோ டிக்ரீஸும் அவ்வளோ அப்படின்ற மாதிரி ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து சொல்லியிருக்காங்க. எல்லா நோட்டிஃபிகேஷன்லையும் சொல்கிறது தான், ஆனால் டிக்ரீஸ் ஆகாது, கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். 20,000 மேலே வேகன்சி கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் அந்த A3 தான் ரொம்ப அதிகமாக பார்ப்பாங்க. உங்களுக்கு வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் கண்ணாடிலாம் போட்டுக்கலாம், எல்லா போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டுக்கலாம். A2 A1 கேட்டகரி தான் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஐ டெஸ்ட் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. மற்றபடி சீட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஐ டெஸ்ட்லாம் ரொம்ப பார்க்க மாட்டாங்க. வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் ரெண்டுத்துக்குமே கண்ணாடி போட்டிருக்கலாம். மற்ற ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா 6x9 இருக்கணும் அப்படின்னு சொல்லி, A3 6x9, B2 6x9 6x12, C2 6x12 இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிஸ்டன்ட் விஷனுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த நியர் விஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா 0.6 இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் டெஸ்ட் பண்ணால் பக்கத்தில் ஏதாவது ஐ கேர் இருந்ததுனாக்கா போய் அந்த மெடிக்கல் டெஸ்ட் மட்டும் அந்த பவர் மட்டும் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் கேட்பாங்க. செக் பண்ணி உங்களோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் கிளாஸஸ் போட்டிருந்தாலும் இந்த ஜாபுக்குலாம் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிங்கனாக்கா அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A3 இருக்கிற போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ண முடியாது, அதாவது ட்ரெயின் கிளர்க்குக்கு மட்டும் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணவங்க அந்த B2 C2 போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த A3 மட்டும் தான் ரொம்ப பார்ப்பாங்க, அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18-33 சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் OBC கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு, SC ST கேண்டிடேட்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா 36-38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டேட் ஆஃப் பர்த்தும் சொல்லியிருக்காங்க பாருங்க, அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 2/1/1992 அப்புறம் பிறந்திருக்கணும், அந்த தேதியில் அதுக்கப்புறம் பிறந்திருக்கணும். ஓபிசி நான் கிரீமி லேயராக இருந்தீங்கன்னாக்கா 2/1/1989 அப்புறம் பிறந்திருக்கணும். SC ST கேண்டிடேட்னா 2/1/1987 அப்புறம் பிறந்திருக்கணும். ஓகேவா? ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2007 பிறந்திருக்கணும், 18 வயசாக தான் ஆயிருக்கணும் அப்படின்றது ரூல். ஓகேவா? இந்த டேட்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். PWD கேண்டிடேட்டுக்குனாக்கா இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு, அதாவது அன்ரிசர்வ்டு EWSக்கு 10 வருஷமும் OBC கேண்டிடேட்டுக்கு 13 வருஷமும் SC ST கேண்டிடேட்டுக்கு 15 வருஷமும் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அன்ரிசர்வ் கேண்டிடேட் 43 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், OBC கேண்டிடேட் 46, SC ST கேண்டிடேட்னா 48 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. PWD கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னாக்கா உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு இன்னொரு 2 வருஷம் ரிலாக்ஸேஷன் அதே மாதிரியே கொடுப்பாங்க. அன்ரிசர்வ்டு EWSனா 35, OBCனா 38, SC ST கேண்டிடேட்னா 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அடுத்து ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OBC ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு 500 ரூபா சொல்லியிருக்காங்க. நீங்கள் CBT 1 எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னாக்கா 400 ரூபா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, அதனால் அப்ளை பண்ணும்போது உங்கள் பேங்க் டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும், கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எனக்கும் 2-3 எக்ஸாமுக்கு 2019-17 பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி
எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு 250 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சிபிடி எக்ஸாம் 1 அட்டன் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த 250 ரூபாயுமே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்குலாம் ஃபீஸ் கிடையாது, ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வெறும் 100 ரூபா தான் ஃபீஸ் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இதான் பழைய ரூலாக இருந்தது. சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ண வைக்கணுன்றதுனால இந்த மாதிரி ஃபீஸ் அதிகமாக்கி ரீஃபண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்து ரிசர்வேஷன். ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வெர்டிகல் ரிசர்வேஷன் தான் பார்ப்பாங்க. வெர்டிகல்லையுமே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 15% ரிசர்வேஷன், எஸ்டிக்கு 7.5%, ஓபிசி கேண்டிடேட்னாக்கா 27% ரிசர்வேஷன் உண்டு, எக்கனாமிக்கலி வீக் சிஸ்டம்னா 10% ரிசர்வேஷன் உண்டு. இதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. மற்றபடி எஸ்சிஏ ஓபிசி எம்பிசிக்குன்னு தனித்தனியாகலாம் ரிசர்வேஷன் பார்க்க மாட்டாங்க. மொத்தமாக ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 27% ரிசர்வேஷன். ஹரிசான்டல் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பிடபிள்யூ கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த ரெண்டு கேட்டகரி தான் பார்ப்பாங்களே தவிர மற்ற எதுவுமே பார்க்க மாட்டாங்க. உமன்ஸ் ரிசர்வேஷன்லாம் இதில் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுப்பாங்களாம் கேட்குறாங்க. அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. சென்ட்ரல் உமனில் ஹரிசான்டல் ரிசர்வேஷன்லாம் இந்த ரெண்டு தான், எக்ஸ் சர்வீஸ்மேன் அது மட்டும் இல்லாமல் பிடபிள்யூ. அடுத்து எக்ஸாம் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சிபிடி 1க்கு 100 கொஸ்டின் கேட்பாங்க, 120 நிமிஷம். அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 40 கொஸ்டின், மேக்ஸ்லேருந்து 30 கொஸ்டின், இரீசனிங்லேருந்து 30 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 100 கொஸ்டின். எக்ஸாம் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் தான். அந்த பிடபிள்யூ கேண்டிடேட் தான் பார்த்தீங்கன்னா 120 நிமிஷம், அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. மொத்தம் 90 நிமிஷம், 1.5 மணி நேரம் தான் எக்ஸாம். ஓகேவா? நெகட்டிவ் மார்க் உண்டு 1/3 அப்படின்னு சொல்லி, அதாவது 3 கொஸ்டின் தப்பானீங்கன்னா 1 கொஸ்டின்கான மார்க் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சிபிடி 1 வந்து சிபிடி 2க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இதில் இருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிங்கன்னா சிபிடி 2 தான் போக முடியும், உடனே ஜாப்லாம் கொடுத்துட மாட்டாங்க. சிபிடி 2 எக்ஸாம் வைப்பாங்க. இதோட சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையுமே தமிழில் பார்ப்போம். அடுத்து சிபிடி 2க்கும் பார்த்தீங்கன்னா அதே சிலபஸ் தான், அதே மாதிரியே 90 நிமிஷம் தான் எக்ஸாம், ஆனால் 120 கொஸ்டின் கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 50, மேக்ஸ்லேருந்து 35, ரீசனிங்லேருந்து 35. என்டிபிசியோட கிராஜுவேட்டாக இருக்கட்டும், இந்த அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டாக இருக்கட்டும், சிபிடி 1 சிபிடி 2லாம் சேம் தான். சேம் டேட்டில் வைப்பாங்கலாம் சொல்ல முடியாது, ஏன்னா தனித்தனி நோட்டிஃபிகேஷன்றனால தனித்தனி எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸாம் ஸ்கீம் அந்த பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா சேம் தான். அதே மாதிரி சிலபஸும் சேம் தான், ஒரு வார்த்தை கூட மாற்றவே இல்லை. அடுத்து சிபிடி 2 பாஸ் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த டைப்பிஸ்ட் போஸ்ட், ரெண்டு வகையான டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் பார்ப்பாங்க. இதுக்காக நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சு சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கணும்னு கிடையாது, ஸ்கில் டெஸ்ட். அவங்களே பர்சனல் கம்ப்யூட்டரில் உங்களை டைப் பண்ண சொல்லுவாங்க, 1 நிமிஷத்துக்கு 30 வார்த்தை அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் டைப் பண்ணணும். அப்படி இல்லை நீங்கள் ஹிந்தி சூஸ் பண்ணுறீங்கனாக்கா 1 நிமிஷத்தில் 25 ஹிந்தி வார்த்தை அப்படின்ற மாதிரி டைப் பண்ணணும். 30 வார்த்தை 1 நிமிஷத்தில் டைப் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி, அதனால் ஒரு 10 நாள் நீங்கள் ஆன்லைனில் அப்படியே செல்லில் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? இதுக்காக சர்டிஃபிகேட்லாம் தேவையில்ல, அந்த டவுட்லாம் உங்களுக்கு வேணாம், சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க. டைப்பிஸ்டோட ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கில் டெஸ்ட்டும் வைப்பாங்க. கிளர்க்கு போஸ்டிங்லாம் அந்த ஸ்கில் டெஸ்ட்டும் கிடையாது, ரெண்டே ரெண்டு சிபிடி மட்டும்தான். இப்போ சிலபஸ் பார்த்துருவோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் சிஸ்டம், அந்த எண்ணியல்லேருந்து கொஸ்டின் வரும், எண்ணியல், டெசிமல், தசமங்கள், ஃப்ராக்ஷன், பின்னங்கள், எல்சிஎம் எல்சிஎஃப், மீச்சிமா மீப்பவா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், பர்சன்டேஜ், சதவீதம் டாபிக், மென்சுரேஷன் அந்த அளவியல், 2D and 3D ரெண்டுத்துலேருந்து கொஸ்டின் வரும். அடுத்து டைம் அண்ட் ஒர்க், எல்லாத்துலேயுமே கொஸ்டின் கேட்பாங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாபம் மற்றும் நஷ்டம், எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா அந்த அடிப்படை இயற்கணிதம், அந்த a+b2 ஃபார்முலா அந்த மாதிரி ஃபார்முலாஸ், ஜாமெண்ட்ரி வடிவியல், ட்ரிக்னாமெண்ட்ரி, அதுக்கப்புறம் எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? இந்த எல்லா டாப்பிக்குமான கிளாஸஸும் நம்மளோட டெலகிராம் பேஜ்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதற்கான ப்ராக்டிஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுப்போம். அதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே கொஸ்டின் இருக்கும் நம்மகிட்டையும். அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணலாம், கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். நானும் இந்த சிபிடி 1 எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணியிருக்கேன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே. அடுத்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த அனாலஜிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸ் கம்ப்ளீஷன், அந்த நம்பர் சீரீஸ், ஆல்ஃபாபெட்டிக் சீரீஸ், அந்த சீரீஸ் கம்ப்ளீஷன், கோடிங் டிகோடிங், அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வர அந்த ரீசனிங் கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாமல் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் அந்த ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகள், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் உறவுகள் அந்த பிளட் ரிலேஷன் கொஸ்டின், அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் ரீசனிங், அதுக்கப்புறம் சிலாகிசம், சிலாகிசம் அது மட்டும் இல்லாமல் வெண்டகிரம் தனித்தனியாக உண்டு, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், வெண்டகிரம் யூஸ் பண்ணி தான் போடுவோம். அதுக்கப்புறம் ஜம்பிளிங், அந்த வேர்டு எல்லாத்தையுமே மாற்றி கொடுத்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. டேட்டா சஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிலாகிசம் மாதிரி தான், அந்த கன்க்ளூஷன், அதுக்கப்புறம் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அதுக்கு என்ன நடவடிக்கைகளாம் நம்மக்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும். அடுத்து டிசிஷன் மேக்கிங், அதுக்கப்புறம் மேப் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் கடைசியாக இன்டர்பிரேஷன் ஆஃப் கிராப், அந்த பை சார்ட்டு ஃப்ளோ சார்ட் மாதிரிலாம் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இதான் பார்த்தீங்கன்னா ரீசனிங்லேருந்து வர டாபிக், இதற்கான கிளாஸஸ்மே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக கொடுத்த மாதிரி தான் கொடுத்துப்பாங்க. அந்த கரண்ட் ஈவெண்ட், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஸ்டின் வரும், கரண்ட் ஈவெண்ட்டாக அந்த ஸ்போர்ட்ஸ் கேம்ஸு, அதாவது
அந்த ஸ்போர்ட்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த ஸ்போர்ட்ஸில் முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன, என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன வேர்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும். ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், அந்த கல்ச்சர் ரிலேட்டடாக, அதாவது அந்த ஸ்டேட்டோட ஃபேமஸ் டான்ஸு, மியூசிக்கு, அந்த டான்ஸில் ஃபேமஸான பர்சன், அவங்கள பற்றிலாம் வரும். அதுக்கப்புறம் இந்தியன் லிட்ரேச்சர், அந்த இலக்கியங்கள் ரிலேட்டடாக புக்ஸு, அந்த இந்த புக் யார் எழுதுனா, அந்த கரண்ட் அஃபராக இப்போ ரீசெண்டாக எழுதின புக்ஸு, அது மட்டும் இல்லாமல் அதோட ஆத்தர்ஸு, அவங்க வாங்கின அவார்ட்ஸ், அந்த புக்கர் ப்ரைஸு, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான பிளேசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்தியாவோட முக்கியமான பிளேசஸ் எல்லாமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10வது வரைக்கும் சிபிசி சபஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அறிவியல், அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, நம்ம வந்து சிபிசி வச்சு மெட்டீரியல் எல்லாமே மேக் பண்ணியிருக்கோம். அதோட பிடிஎஃப் எல்லாமே அடுத்த வீடியோவில் காட்டுறோம், என்ன மாதிரி படிக்கணும், என்னென்ன டாப்பிக்லாம் அதில் வரும் அப்படின்னு சொல்லி. அடுத்து இந்தியாவோட வரலாறு, ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹிஸ்ட்ரியும் தான் படிக்கணும். அடுத்து ஜியாகிரஃபி, ஜியாகிரஃபியுமே ஃபுல்லாக இந்தியன் ஜியாகிரஃபி, வேர்ல்டு ஜியாகிரஃபி எல்லாமே கேட்பாங்க. அடுத்து பாலிட்டி, கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷனுக்குலாம் பார்த்திங்கன்னா சூப்பரான மெட்டீரியலே ரெடி பண்ணியிருக்கோம், சாப்டர் வைஸாக ப்ரொவைட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 35 சாப்டர் வரும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா என்சிஆர்டி பேஸ்டாக தான் நீங்கள் படிக்கணும். நம்மளோட ஸ்கூல் புக்ஸு, டீன் ஸ்கூல் புக்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி என்சிஆர்டி சிலபஸும் என்னென்ன விட்டு போச்சோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணியே மெட்டீரியல் எடுத்திருக்கோம், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். அடுத்து ரீசெண்டாக நடந்த அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி அந்த சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர், இஸ்ரோ ரிலேட்டடாக, அந்த ராக்கெட்லாம் எப்போ லான்ச் பண்ணாங்க, அந்த சேட்டலைட் பற்றி, சந்திராயன் 1, 2 அந்த மாதிரி சயின்டிஃபிக் ரிலேட்டடான கொஸ்டின் எல்லாமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே, அந்த யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அந்த வேர்ல்டு பேங்க், அதை பற்றின கொஸ்டின் எல்லாமே கேட்பாங்க. அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, அதோட நோக்கம்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதோட கரண்ட் அஃபேர் ரிலேட்டடான கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அடுத்து என்வாயன்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டரோட பேசிக், அதாவது அந்த கம்ப்யூட்டர் ஷார்ட்கட்ஸு, அந்த லினக்ஸு, இந்த மாதிரி அந்த விண்டோஸ் ரிலேட்டடாக, ஆண்ட்ராய்ட் ரிலேட்டடாக வர கொஸ்டின் எல்லாமே கேட்பாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அடுத்து அப்ரிவேஷன்ஸ், அதாவது அந்த ஆர்கனைசேஷன்லாம் அப்ரிவேஷன்ஸாக தான் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அதாவது ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஹைவேஸ், என்னென்ன ஹைவேஸ், அந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்து எது வரைக்கும் கிராஸ் ஆகுது, அந்த மாதிரியான போக்குவரத்து ரிலேட்டடாக, இந்தியாவோட போக்குவரத்து ரிலேட்டடாக கேட்பாங்க. இந்தியன் எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி இந்தியாவோட பொருளாதார ரிலேட்டடான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஃபேமஸான பர்சனாலிட்டி, அதாவது இப்போது கிரிக்கெட்டில் அந்த ஃபேமஸான பர்சனாலிட்டி, ஏதாவது ஒரு முக்கியமான கலை, இலக்கியம் அந்த மாதிரி இதில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி டான்ஸில் யார், மியூசிக்கில் யார், அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பர்சன் பற்றின கொஸ்டின்லாம் கேட்பாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே தான். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட திட்டங்கள் என்னென்ன, ஸ்கீம்ஸ் எல்லாமே. அடுத்து இந்தியாவில் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள், அந்த பயாலஜி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் ரிலேட்டடாக, பப்ளிக் செக்டார் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே தான் வரும். இதற்கான பிடிஎஃப் எல்லாமே நம்ம தமிழே நம்மளோட கிளாஸஸ்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த டைப்பிஸ்ட் வர போஸ்ட், அந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் உண்டு, மற்ற ரெண்டுக்கும் அந்த காமனான ரெண்டு சிபிடி எக்ஸாம் தான். அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாலே போதும், ஸ்கில் டெஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு வச்சு செலெக்ஷன் போட்டுருவாங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி சென்னையில்னா ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்தில் அப்ளை பண்ணுவோம். நாளைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம சென்னையில் வீடியோ போடுவோம், அதை பார்த்தே அப்ளை பண்ணுங்க. ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்தில் பார்த்திங்கன்னா 12 டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகும். கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திருப்பூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், இந்த 12 டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்தில் தான் வரும். அதனால் இந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் ஜாப் வேணும்னாக்கா நீங்கள் ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்தில் அப்ளை பண்ணலாம். இல்லை தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்னாலும் ஓகேனாக்கா ஆர்ஆர்பி சென்னையிலேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதோடய வேகன்சி டீட்டெயிலாம் கடைசியாக கொடுத்துருக்காங்க, அதை கடைசியாக பார்ப்போம். ஆர்ஆர்பி சென்னைக்கு பார்த்திங்கன்னா rrbchennai.gov.in, ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்துக்கு rrbthiruvananthapuram.gov.in அந்த வெப்சைட்டில். ஆனால் அப்ளை பண்ணும்போது எந்த ஜோனுக்குள்ளே போனீங்கனாலும் எந்த ஜோன் வேணும்னு அப்ளிகேஷன் பேஜ்லேயே கேட்கும். அதனால் நீங்கள் எந்த ஜோனில்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா வேகன்சி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்ஆர்பி சென்னையை பொறுத்த வரைக்கும் 194 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கனாக்கா அந்த கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கில் 39 வேகன்சி, சதர்ன் ரீஜனில், சதர்ன் ரயில்வேல. அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ICF ஒரு 6 வேகன்சி, சதர்ன் ரயில்வேல ஒரு 22. ICFனாக்கா அந்த இன்டர்னல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் இருக்குது, ரயில் பெட்டி தொழிற்சாலை சென்னையில் இருக்கிற அந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தான் ஜாப் இருக்கும், அதுக்குன்னு தனியாக வேகன்சி சொல்லுவாங்க. ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டுக்கு ICFல ஒரு 47, சதர்ன் ரயில்வேல ஒரு 79. ட்ரெயின் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் சதர்ன் ரயில்வேல ஒரே ஒரு வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது மொத்தமே ஆல் இண்டியா லெவலில் 72 வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக ஆர்ஆர்பி சென்னையில் மட்டும் 194 வேகன்சி. அது இல்லாமல் ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்துக்கு அப்ளை பண்ணலாம். ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 112 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 வகையான வேகன்சி தான். கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கில் ஒரு 102, ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்டில் ஒரு 9,
ட்ரெயின் கிளர்க்கில் ஒரு வேகன்சி அப்படின்னு சொல்லி 112. ஆர்ஆர்பி சென்னை, ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் தான் தமிழ்நாடு கேண்டிடேட் மேக்ஸிமம் அப்ளை பண்ணுவாங்க. அது இல்லாமல் நீங்கள் மற்ற ஆர்ஆர்பிக்கும் வேகன்சி அதிகமாக இருக்குது, நார்த்தில் கூட ஒர்க் பண்ண ஒரு ரெடினாக்கா மற்ற ஜோனுக்கும் அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பெங்களூருக்குமே அப்ளை பண்ணுவாங்க. விருப்பம் இருந்ததுனாக்கா மற்ற ஜோனுக்குமே அப்ளை பண்ணலாம், அது உங்கள் விருப்பம் தான். இதான் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்த இம்பார்ட்டண்டான டீடைல்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட NTPC கிளாஸ் பேஜில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 8903-02290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. NTPCக்கு தேவையான ஃபுல் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த விஷயத்தை ரயில்வேக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.